வணக்கம் நான் ஜோஸ்பின் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்திய தேனீக்களுடைய வாழ்க்கைய பத்தி பார்க்க போறோம் உண்மையிலேயே ஒவ்வொரு தேனீக்களும் ஒவ்வொரு உயிர் தியாகம் ஒவ்வொரு தியாகம் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது அதுல ஒரு கூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுன்றது ஒரு நாடுன்னு சொல்லுவோம் ஒரு நாடுன்னா நம்ம இந்தியா மாதிரி ஒரு கூடு ஒரு நாடு தான் அதுவும் ஒரு நாடு அப்போ ஒரு கூட்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் ஆயிரக்கணக்கில் வேலைக்கார தேனீக்கள் ஒரு 15,000 20,000 25,000 30,000 வர ஒரு கூட்டுக்குள்ள வேலைக்கார தேனீக்கள் இருப்பாங்க 50-100 தான் ஆண்கள் இருப்பாங்க ஆண் தேனீக்கள் வந்து ஒரு 50-100 ஆண் தேனீக்கள் தான் அந்த கூட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கு மேல இருக்காது இதுதான் ஒரு குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் இதுல வந்து ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா பிறந்து வெளியில வந்து ஏன்னா ஒரு ராணி தான் ஒரு கூட்டுக்குள்ள இருக்கு இன்னொரு ராணி உருவாயிட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் இன்னொருத்தரை காலி பண்ணிட்டு அவங்க ஆட்சிட்டு வருவாங்க அவங்கதான் அந்த நாட்டை ஆளக்கூடிய பெண் ராணி தான் அந்த நாட்டோட தலைவி அவங்க தான் இந்த நாட்டோட தலைவிய வச்சுதான் ஒரு வேலைக்கார தேனி 2 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்பி வரணும்னா அந்த ராணியோட ஸ்மெல்ல வச்சுதான் அந்த இடத்துக்கு திரும்பி வருது இப்ப நம்ம நினைப்போம் இந்த இடத்துல பெட்டி வச்சா எப்படி வெளில போயிருக்கிற தேனி திரும்பி வரும்னா ஒவ்வொரு கூட்டுக்கும் தனித்தனி வாசனை உண்டு அந்த வாசனையை வச்சு கரெக்டா அது பெட்டிக்கு அந்த தேனீக்கள் திரும்பி வரும் அந்த மாதிரி ஒரு அந்த ராணி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருப்பாங்க அந்த ராணி வந்து கூட்டுக்குள்ள அதாவது திறந்து வெளியில வந்து ஒரு வாரம் வர அந்த அறைகளை சுத்தி பார்ப்பாங்க வீட்டை வந்து அந்த அவங்களுடைய நாட்டை வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு வாரம் ஆன உடனே அந்த ராணி பெண் வந்து பருவத்துக்கு வருவாங்க பருவத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு திருமண ஏற்பாடு தடபுடலாம் நடக்கும் அந்த திருமணத்துக்கு ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள் வந்து ரெடியா இருப்பாங்க அது எங்க நடக்கும் அப்படின்னா கூட்டுக்குள்ள நடக்காது ராணியோட திருமணம் ஆகாயத்துல நடக்கும் அப்ப அந்த வேலைக்கார தேனீக்கள் ராணிய நடுவுல வச்சு அழகா வெளியில அப்பதான் முத முத ராணி வந்து வெளியில வருவாங்க வெளியில வர்றப்ப அழகா அவங்கள சூறாவளியாட்டு அப்படி சொல்லட்டி 100 அடி ஹைட்டுக்கு மேல கூட்டிட்டு போவாங்க அதாவது பூமியில இருந்து 100 அடி ஹைட்டுக்கு மேல அந்த ராணி வந்து பறந்து போக வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் அவங்கள அழகா அந்த திருமணத்தை கூட்டிட்டு போறப்ப அப்ப ஆண் தேனியோட சேரக்கூடிய அந்த திருமணம் வான்வெளியில நடக்கும் அதுக்கப்புறம் திருப்பி கூட்டுக்கு அப்படியே அழகா வேலைக்காரர்கள் புடைசூழ அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ராணி அந்த கூட்டை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க கூட்டுக்குள்ளே உயிர் வாழ்ந்து கூட்டுக்குள்ளே இறக்கக்கூடிய ஒரு ஜீவன் அதுக்கப்புறம் எப்ப வெளியில வருவாங்கன்னா அந்த வீடு பிடிக்கல அங்க எறும்பு ஏறிடுச்சு இல்ல பள்ளி அடிக்கடி வருது எதிரிகள் அதிகமா எனக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த ராணிய கூட்டிட்டு வேலைக்கார தேனீக்கள் இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க அப்ப மட்டுமே தான் ராணி வெளி உலகம் வருவாங்களே தவிர அதுவரை வெளி உலகம் வரமாட்டாங்க கூட்டுக்குள்ளேதான் இருப்பாங்க அந்த கூட்டுக்குள்ள என்ன வேலை செய்வாங்க ராணி அப்படின்னா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும் ராணி இந்த முட்டை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்திரமா வேலை செய்வாங்க அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 முட்டை நம்ம இந்திய தேனீக்கள் இத்தாலிய தேனீக்கள் 1,500 முட்டை அதே மாதிரி மலை தேனீக்கள் 1,000-1,500 வர முட்டைகள் இடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அப்ப ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அறையா அந்த ராணி அப்படியே போய் நடந்து பார்த்துட்டே இருப்பாங்க எதுல முட்டை இல்லையோ அதுல வைத்த நுழைச்சு ரெக்க வந்து மேல நிக்கும் வயிறு உள்ள போயிரும் முட்டை வச்சுட்டு அடுத்த அறைகளுக்கு போய் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறதா ஆனா அவங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பா ஒரு 7-8 தேனீக்கள் பின்னாடியே போய்கிட்டே இருக்கும் என்னன்னா ராணி வந்து நடந்து போறப்ப அவங்களுக்கு கைகால் அமுக்கி விடணும் ரெக்கையை செய்ய விடணும் அவங்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் உணவை ஊட்டி ஊட்டி தெம்பாக்கி முட்டையிட வைக்கிறதுக்குனே ஒரு குரூப் போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் உணவை சாப்பிட்றதுனாலதான் அந்த கூட்டுக்குள்ள உள்ள ராணி 3 வருஷம் உயிரோட இருக்கு 3 வருஷம் ஒரு ராணியோட லைஃப் இருக்கும் 3 வருஷம் அப்புறம் வந்து அந்த ராணி இறந்துருமா அதுக்கப்புறம் ராணி தேனிக்கு என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட வேண்டியது ஏன்னா அந்த 2 வருடம் ஆயிட்டாவே இந்த ராணிக்கு வயசாயிடும் வயசாயிட்டா உடனே வேலைக்காரர்கள் சேர்ந்து இன்னொரு ராணியை உருவாக்கிடுவாங்க எப்படின்னா அந்த ராணி முட்டை வச்சுக்கிட்டே போறப்ப முட்டை பருவம் வந்து 3 நாள் அந்த 3 நாள் முட்டைக்கு அப்புறமா அது வந்து ஒரு பொறிஞ்சு புழுவா மாறும் சின்ன புழுவா இருக்கும் இந்த புழு பருவம் எத்தனை நாள்னா 5 நாள் புழு பருவம் ஸ்டேஜ்ல இருக்கும் இந்த புழுவுக்கு இந்த ராயல் ஜெல்லின்ற 1 லட்சம் ரூபாய் உணவை 3 நாள் கொடுத்தா அறகுறையான பெண்ணா வேலைக்கார தேனீக்களா வரும் வேலைக்கார தேனீக்கள்ன்றது பெண் தேனீக்கள் தான் ஆனா கருவுற்று முட்டையிட முடியாத ஒரு பெண் இனமா அந்த தேனி வந்து பிறந்து வரும் அதே புழுவுக்கு ராயல் ஜெல்லி 5 நாள் கொடுத்துட்டா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா அந்த கூட்டுக்கு வரும் இப்ப இந்த கூட்டுக்கு ராணி தேவை அப்படின்னா வேலைக்காரர்கள் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணி அந்த கூட்டுக்கு ராணியை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ராணி
பிறந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் முதோ வேளை பழைய ராணிய அந்த வயசான ராணிய சண்டை போட்டு காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராணி வந்து ஆட்சிக்கு வருவாங்க. இவங்களுடைய ஆட்சி அடுத்த 2 வருடம் தொடரும். இப்படி வந்து உள்ளுக்குள்ள ஆட்சி மாறும், நம்மளுக்கு வெளியில தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணியோட வாழ்க்கை இதுதான். இதுக்கப்புறம் 2 வருஷம் ஆயிட்டா அந்த ராணி வந்து அதாவது வயசாயிரும், முட்டையிடக்கூடிய திறன் குறைஞ்சிரும். ஒரு 300 முட்டை வைக்கிறப்ப கூட்டோட ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிரும். அப்ப வந்து உடனே வேறக்கார தேனீக்கள் இன்னொரு ராணிய புது ராணியை உருவாக்கிடுவாங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள் உண்மையுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய உயிர் தியாகம் வந்து இந்த ஆண்களுடையது. அதுலயும் வந்து இந்த ராணி கூட திருமணத்துக்கு போற அந்த ஆண் தேனி ராணி கூட சேர்ந்த உடனே அந்த ஸ்பாட்ல இறந்து கீழே விழுந்தோம், அந்த இடத்துல இறந்து கீழே விழுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்கள் அந்த திருமணத்துல கலந்துக்கிறோம். அந்த 4-5 ஆண் தேனீக்களும் அந்த ஸ்பாட்ல இறந்து கீழே விழுந்தோம். ஆனா இறந்துருவோன்னு தெரியும். தெரிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்தாலும் ஒரு நாள் ராணியோட வாழணும் அப்படின்ற ஒரு வீர பிறவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண் தேனீக்கள் தான். அந்த மாதிரி ஆண்களுடைய உயிர் தியாகம் தான் இத்தனை 1,00,000 உயிர்கள் உருவாக்க முடியுது. ஒரு ராணியால 1,00,000 உயிர்களை உருவாக்க முடியுதுன்னா அந்த ஆண் தேனியோட உயிர் தியாகம் தான். அது உண்மையிலுமே யாரும் செய்ய முடியாத ஒரு தியாக வாழ்க்கை ஆண் தேனீக்களுடையது. ஆனா 2 மாசம் தான் உயிரோட இருக்கும் ஒரு ஆண் தேனி. 2-3 மாசத்துல இறந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஆண்களை உருவாக்காது வேலைக்கார தேனீக்கள், அடுத்து ஆண் தேனீக்களை உருவாக்காது. அதுக்கப்புறம் எப்ப உருவாக்கும்னா இன்னொரு ராணி இந்த கூட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னா முன்னாடியே ஆண் தேனீக்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ராணியை உருவாக்கும். அதுக்கு அது அந்த காலகட்டத்துல மட்டும்தான் ஆண் தேனீக்கள் இருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் ஆண்கள் உள்ள கிடையாது. வெறும் பெண்கள் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூடுதான் தேனீக்கள் கூடு. இதுக்கடுத்து வேலைக்கார தேனீக்கள். வேலைக்கார தேனீக்கள் பிறந்ததுல இருந்து இறக்குறது வரை வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா 60 நாள் தான் உயிர் வாழும். ஏன்னா இவங்களுடைய சாப்பாடு வெறும் தேனும் மகரந்தம் மட்டும்தான். ஆனா ராணியோட சாப்பாடு ராயல் ஜெல்லி. அதனாலதான் ஒரே முட்டையில இருந்து வந்தாலும் இதனுடைய வாழ்க்கை 2 மாசம், ராணியோட வாழ்க்கை 3 வருஷம். வித்தியாசப்படுறதுக்கு காரணம் அந்த சாப்பிட்ற சாப்பாடு ராயல் ஜெல்லி மட்டும்தான். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள் பிறந்து வெளியில வந்த உடனே என்ன வேலை செய்யும் அப்படின்னா பிறந்து 3 நாள் வயசு தான் ஆகும். அதாவது பிறந்த 1 நாள் வயசுள்ள தேனிக்கு நடக்க தெரியாது, கொட்ட தெரியாது, பறக்க தெரியாது. ஆனா அந்த தேனி அப்படி ஊர்ந்து ஊர்ந்து போய் ஒவ்வொரு அறையா பார்க்கும். எந்த அறை சுத்தம் இல்லாம இருக்கோ அந்த அறையை கூட்டி கிளீன் பண்ணி வெளில தள்ளுவாங்க. சுத்தம் பண்ண அதாவது கிளீனிங் பீஸ்ன்னு பேர். 3 நாள் வயசு வரை இவங்களுக்கு கிளீனிங் பீஸ். பிறந்த உடனே போஸ்டிங் கிடைக்கிற ஒரே ஜீவன்கள் வந்து தேனீக்கள் மட்டும்தான். ஏன்னா பிறந்த உடனே போஸ்டிங் கிளீனிங் பீஸ் ஆயிடுவாங்க. அவங்க ஒவ்வொரு அறையா சுத்தம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ராணி போய் முட்டை வைக்கிறது, வேலைக்கார தேனீக்கள் போய் தேன் வைக்கிறது அதுக்கப்புறம் தான் நடக்கும். இதுக்கடுத்து 3வது நாளுக்கு அப்புறம் 4வது நாள் போஸ்டிங் மாறிடுது. என்னன்னா இந்த 4வது நாள் ஆயிட்டா அடி பலகையில உட்கார்ந்துருப்பாங்க. வெளியில இருந்து பெரிய தேனீக்கள் கொண்டுட்டு வர்ற அந்த தேனை வாயில வாங்கி வாய் பரிமாற்றம், நிறைய தேனீக்கள் வாய் பரிமாற்றம் பண்ணி அதை ஆத்தி ஆத்தி அதை வந்து அறைகள்ல போய் வச்சு அதுல உள்ள அந்த நீர்ச்சத்தெல்லாம் நம்ம பூவுல இருந்து உறிஞ்சிறப்ப அந்த அதுல உள்ள இனிப்பு துளி வந்து தண்ணியா இருக்கும். ஆனா தேனா எடுக்கிறப்ப அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும். அது காரணம் என்னன்னா அதுல உள்ள நீர்ச்சத்தெல்லாம் ஆவியாக்கி அடர்த்தியாக்கி எத்தனை 1,000 ஆண்டுகள் ஆனாலும் கெடாத அளவுக்கு பக்குவப்படுத்தி வைக்கிறது இந்த வயது தேனீக்களுடைய வேலை. இதுக்கடுத்து 7-14 நாள் வயசுல உள்ள தேனீக்கள் தான் இந்த ராயல் ஜெல்லிய தலையோட உள்பகுதியில இருந்து அந்த ராயல் ஜெல்லி சுரந்து வாய் வழிய கொண்டுட்டு வந்து அதை அந்த புழுவுக்கெல்லாம் லார்வா ஸ்டேஜுக்கெல்லாம் வைக்கிறது ராணிக்கு ஊட்டுறதெல்லாம் இந்த வயது தேனீக்கள். 7-14 நாள் வயசுல உள்ள தேனீக்களுக்கு தான் ராயல் ஜெல்லி உற்பத்தி ஆகும். இதுக்கடுத்து 14-21 நாள் வயதுல உள்ள தேனீக்கள். இந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்னு பேர். இந்த இன்ஜினியர்களுக்கு என்ன வேலைனா இந்த மெழுகு அடைய கட்டுறது இவங்களுடைய வேலை தான். மெழுகு அடை வந்து ஒரு தேனி வந்து அதனுடைய வாழ்நாள்ல வயிற்றுல இருந்து மெழுகு சுரப்பி உற்பத்தி ஆகி வாய் வழிய கொண்டுட்டு வந்து அந்த அருங்கோண வடிவ அறைகள் கட்டுறது இந்த வயது தேனீக்கள் தான். அதுவும் ஒரு தேனி 6 அறைகள் கட்டி முடிச்சோடனே அதுக்கு மெழுகு உற்பத்தி ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்த இன்ஜினியர் அவங்க விட்ட இடத்துல இருந்து கூடு கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி 1,000,000,000 தேனீக்கள் சேர்ந்துதான் ஒரு கூடை கட்டி முடிக்க முடியும். இப்ப நம்ம வந்து ஈஸியா புளியறதுக்கோ கல்லெடுத்து எறியறதுக்கோ அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கோ எவ்வளவு சுலபமா நினைக்கிறோம்னா அதை அந்த கூடை கட்டி முடிக்கிறதுக்கு அந்த எத்தனை வகை எத்தனை தேனீக்கள் அதை உழைக்குது.
இத வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன் வைக்க கூடிய இடம் கூடு கட்டறப்பவே லைட்டா அப்படி தூக்குனாப்ல இருக்கும் முட்டை வைக்கிற இடம் அப்படி நேர அப்படி குத்து குத்தா இருக்கும் ஆனா தேன் வைக்கிறது லைட்டா அப்படி சாய்வா இருக்கும் அந்த மாதிரி அழகா டிசைன் பண்ணி அந்த கூட கட்டி முடிக்கிறது இந்த வயது தேனீக்களுடைய வேலை இதுக்கு அடுத்து 21ல இருந்து 23 நாள் வயதுல சோல்ஜர்ஸ் னு ஒரு குரூப் இருப்பாங்க அதனால தான் நம்ம தேனி பெட்டிகள் ஒரு ரெண்டு பெட்டி வச்சா கூட இல்ல அஞ்சு பெட்டி வச்சா கூட குறஞ்சது 5 அடி தூரம் இருக்கணும் ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு இடையில இது இந்தியானா அது பாகிஸ்தான் ஏனா இந்தியாவுல இருந்து போய் இருக்கிற தேனி இந்தியாவுக்குள்ள தான் நுழையும் கொஞ்சம் பக்கமா வச்சு பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிட்டா உடனே இந்த சோல்ஜர் சண்டை போட்டு உடனே காலி பண்ணிடுவாங்க அதனால தான் தள்ளி தள்ளி தேன் கூட்ட வைக்கணும் ஒரு ஒரு பத்தடியாவது தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கூடுகளை வந்து தள்ளி தள்ளி வைக்கிற காரணம் இந்த சோல்ஜர் தான் ஏன்னா இவங்க எப்பொழுதுமே வாசல் பகுதியில உள்பகுதியில உட்கார்ந்துருப்பாங்க வேற பெட்டியில உள்ள தேனி இதுக்குள்ள நுழைஞ்சிட்டா உடனே சண்டை போட்டு காலி பண்ணிடுவாங்க இதுக்கடுத்து இந்த இறந்த இந்த சண்டை போட்டு காலி பண்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை இறந்த தேனிய பிணத்தூக்கி தேனிகள் ஒரு குரூப் இருக்கும் அந்த தேனிகள் உடனே இறங்கி வந்து அந்த இறந்த தேனிய கவ்வி தூக்கி 20 அடி தள்ளி கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க இதே குரூப்ல டாக்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூடியை திறக்கிறோம் வைக்கிறோம் இல்ல ஏதோ ஒரு காரணத்துல வெளில போயிருக்க தேனி இப்படி உள்ள வர்றப்ப மூடி வச்சிட்டோம்னு நசுங்கிடும் அப்போ உடனே அந்த தேனி கை கால் உருகி விட்டு அதுக்கு வந்து வைத்தியம் பாக்குறது இந்த வகையான தேனிகள் இப்ப எங்கேயாவது விஷம் கழிச்சிருப்பாங்க வாந்தி மயக்கத்தோட அந்த தேனிகள் உள்ள வர்றப்ப அவங்களை உருட்டி பரட்டி அவ்வளவு அழகா மருத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்துவாங்க அரை மணி நேரம் கூட மருத்துவம் நடந்திருக்குது ஒரு தேனிக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த தேனீக்கள் மருத்துவ டாக்டர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க இதுக்கு அடுத்து 23ல இருந்து 25 நாள் வயதுல தகவல் தொடர்பு தேனீக்கள் பேரு தகவல் தொடர்புனா வெளியில அதாவது எங்கெல்லாம் பூக்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த பூக்கள் இருக்கிற திசையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து கூட்டுக்குள்ள சொல்லக்கூடிய ரகம் தான் தகவல் தொடர்பு தேனீக்கள் பேரு அழகா வந்து பாத்தீங்கன்னா வயிற்றாட்டிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு வட்டம் போட்டா 1 கிலோமீட்டர்ல பூக்கள் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு வட்டம் போட்டா 2 கிலோமீட்டர்ல பூக்கள் இருக்குன்ற தகவலை உள்ளுக்குள்ள வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய தேனீக்கள் அதாவது 25 நாள் வயதுக்கு மேலதான் வயல்வெளி தேனீக்கள் பேரு வயலுக்கு போய் வேலை செய்யற வயல்வெளி தேனீக்கள் இவங்க 25 நாள் கடந்ததுக்கு அப்புறமா இவங்க தான் பூவுக்கு போய் மதுரத்தை உறிஞ்சி வயிற்றுலையும் மகரந்தத்தை உருட்டி கால் சுமையோடையும் வயிற்று சுமையோடையும் உணவை கூட்டுக்குள்ள வந்து சேர்த்து வைப்பாங்க இந்த சேர்த்து வைக்கிற உணவு யாருக்காக அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்காக கிடையாது அது அதனுடைய குழந்தைகளுக்காக அதனுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிற உணவு தான் அதனாலதான் எக்ஸ்ட்ரா சேமிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு தேனீக்களுக்கு உணவுக்கு தேவையான அளவு விட்டுட்டு மீதி எஞ்சி உள்ள எக்ஸ்ட்ரா சேவிங்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் முழுசா புடுங்கி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம அதுக்கு தேவைக்கு விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பராமரிப்புகள் அதுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கொடுத்து எப்ப அதிகமா இருக்கோ அப்ப எடுத்தோம்னா முறையா கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க நம்ம கிட்ட இருந்து நம்மளுக்கு சேவகம் பண்றதுக்கு இந்த தேவதைகள் ரெடியா இருக்காங்க நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தேனீக்களோட வாழ ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா இதுல வந்து வெற்றி அடையலாம் இன்னும் பல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்